போயிடாதனால நீங்க இந்த இடத்துல முன்னியர் மாதிரி ஆண்களுக்கு தான் பெருமை அப்படின்னு நீங்க எப்படி சொல்றீங்க? நான் சொல்றேன், எந்த ஒரு விஷயத்திலுமே விட்டு கொடுக்கக்கூடிய தன்மை பெண்களுக்கு தான் உண்டு. பெண்கள் விட்டு கொடுத்து போறதுனாலதான் இன்னைக்கு ஆண்கள் வந்து பேரெடுத்துக்கிட்டு இருக்காங்க. நிறைய விஷயங்கள் பேசலாம், நீங்க வேணா சொல்லுங்க பாப்போம். ஒண்ணு சின்ன பையன் நினைச்சிட்டு சாதாரணமா நினைக்காத கார்த்திகேய பாக்கத்தான் சின்ன பையன். முன்னாடி போனா குத்துவேன், பின்னாடி தலக்கணம் கிடையாதுங்க. கொஞ்சம் படிச்சிருக்கன்ற இலக்கண தலையே இல்ல. உண்மையிலேயே நான் சொல்றேன் பாருங்க, நான் எப்பவுமே பணிவா தான் பேசுவேன். ஆனா வந்து என்கிட்ட பணிவா பேசாதவங்க கிட்ட அதுக்கு தகுந்த மாதிரி பேசுவேன். ஆனா உங்களை முதல் முதல்ல பாத்துக்கணும், அதுக்கு தகுந்த மாதிரி பேசணும்னு நினைக்கிறேன். நீங்க தான் சொன்னீங்க, நீங்க எதை வேணாலும் தொட்டு பேசுங்க அப்படின்னு இப்ப நான் பேசுறேன், நீங்க அடுத்து பேசுங்க. பெண்கள் வந்து விட்டு கொடுத்து போறதுல சிறந்தவர்கள் அப்படின்னா நான் என்ன சொல்றேன் தெரியுமா? நான் என்ன சொல்றேன்னா, நீங்க ஏற்கனவே பேசிருக்கீங்க, விட்டு கொடுக்கறவங்களா பெண்கள் தாங்க, ஆண்கள் தாங்க உலகத்துல விட்டு கொடுத்துருக்க, முதல்ல தெய்வத்துல இருந்து வச்சுக்கிறேன். சிவபெருமான் பாருங்க, உமையால் பார்வதிக்கு தன்னுடைய மேனியில பாதையை விட்டு கொடுத்தாரு. அடுத்து மகாவிஷ்ணு மகாலட்சுமிக்கு தன்னுடைய இதய கமலத்துல இடம் கொடுத்தாரு. அடுத்து பிரம்ம தன்னுடைய நாவுல இடம் கொடுத்தாரு. இது வரைக்கும் நாட்டுல எந்த பொம்பளை யாருக்கு இடம் கொடுத்துருக்கீங்க? ஏன் நீங்க தனியா இருக்க வேண்டியதானே, உங்களை யாரும் இடம் கொடுக்க சொன்னது கொடுக்க சொல்லல. காவல்துறை அதிகாரி அவர்களுக்கு கட்டி சார்பாக விழாப்புகள் சார்பாக பொன்னாடிபதி கௌரவப்படுத்துகிறார்கள். உடல் மறந்தாலும் உடலை மேபிய உயிர் மறந்தாலும் கெட்டதனை கெட்டவர் மறந்தாலும்
தன்னை இமை மறந்தாலும் எனக்கு நமச்சிவாயத மறவாத வரத்தை குடும்பத்தர் கேட்டார். ஆனா இந்த அம்மா கேட்டது பாருங்க, பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நான்கே கலந்து உனக்கு நான் தருவேன், கோலம் செய்த துங்கக்கரை முகத்தை தூங்கணிய எனக்கு சங்கத்தன்மை ஒன்றும் எனக்கு தான். அவர் கேட்டப்ப என்ன கேட்டாரு, நேரடியா எனக்கு நமச்சிவாயத்த மறவாத வரத்தை கொடுத்து கேட்டுவிட்டாரு. இந்த அம்மா என்ன கேட்குது, உனக்கு நாளை நான் தாரேன் மூணு இலக்கு கொடுத்து சொல்லி லஞ்சத்தம்மனை கூட கொண்டு வந்தது உங்களோட போட்ட ஒரு கும்பலை தான். நீங்க பாருங்க இதை எப்படி நீங்க லஞ்சம் சொல்றீங்க, லஞ்சம் தானே இதை எப்படி விநாயகர் பெருமான் என்னாரு
தட்டிவிட்டார். அப்ப பாவம் தட்டிவிட்டு விரிந்து ஓடியதனால் இன்னைக்கு காவிரி அப்படிங்கிற ஒரு சிறப்பு பேரு திருச்சியில ஓடிக்கிட்டு இருக்கா இல்லையா. அப்ப ஒரு பெண்ணு பேசுறதுனால சிறப்பு ஏற்பட்டிருக்கா இல்லையா. அங்கதாங்க உங்களோட யோசிக்கணும். எங்களை போட்டோம் அந்த ஒரு பிள்ளை ஆண்மகன் வெற்றி விஜயம். நோக்க அவர் ஒரு பார்வைதான் பார்த்தவனே பாருங்க சொப்பனை பார்த்து சொல்லி விழுந்தான். சண்டைக்கு வந்து ஒரு சண்டை தானே ஓடணும். அங்க சண்டையா போட்டா அங்க சண்டை ஓடணும். என்ன நடந்துச்சு வெக்கப்பட்டா. வெக்கப்பட்டனால அன்று மூன்று குங்கையோட இருந்த தடாகை பிராட்டிக்கு ஒரு குங்கையே மறந்துச்சுங்க. மறைய காரணம் ஆம்பளை. இது வரைக்கும் ஆம்பளைக்கு நீங்க என்ன சேர்த்துருக்கீங்க பாருங்க. அதாவது நான் வந்து எந்த ஒரு சீரியலையுமே நான் வந்து குறை சொல்லல. அரிச்சந்திரனா எல்லாமே பாத்துருப்பாங்க. அதுல அரிச்சந்திர சக்கரவர்த்தி சத்தியவந்தன் பொய் சொல்லாமையன் அப்படிங்கிற பேர் அவருக்கு. ஒரு வீட்டுல கடன் பிரச்சனை ஏற்பட்டா என்ன பண்ணுவான். ஒண்ணு வேலை பார்த்தா அந்த கடனை கட்டணும். அப்படி இல்லைன்னா ஒரு அஞ்சு வட்டி பத்து வட்டிக்கு வாங்கினாலும் அந்த கடனை கட்டணும். வேற வழி இல்லையே. ஆனா அவர் என்ன பண்ணாரு, தன்னுடைய மனைவியை கொண்டு போய் இன்னொரு வீட்டுல வேலை பார்க்க வச்சுட்டு அதுல இருந்து வரக்கூடிய வருமானத்தை வச்சு ஒரு முனிவருக்கு பட்ட கடனை அடைச்சாரு. இந்த அம்மா நினைச்சிருந்தா மறுத்துருக்கலாமே. ஏயா நீ ஒரு முனிவருக்கு இருக்கும்போது நறுமணம் இருக்கும். அது இல்லாம போய் சாம்பலை
போயிட்டாலும் அதுக்கு பெருமை இருக்குங்க. அதனால ஆண்கள் ஊதுபத்தி போல, பெண்கள் நீங்க சொல்ல போல மெழுகுபத்தி போல இருக்கும் போதுதான் உங்களுக்கு பெருமை. கமலாவதி இறைமாத கர்ப்பிணி. சரி, இறைமாத கர்ப்பிணினா நடக்கிறதே பெரிய விஷயம். ஆனா நம்ம என்ன பண்ணாங்க, இந்த நேரத்துல குழந்தை பிறந்தா உலகத்துக்கே ஆபத்து, சோழ நாட்டுக்கே ஆபத்துன்றது இந்த அம்மாவுக்கு தெரியுது. அப்ப இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, கோழிமார்களை கூப்பிட்டு அடியே தோழிகளா என்ன தலைகளா கட்டி பொங்க விடுங்க அப்படின்னா, ஒரு நிறைமாத கர்ப்பிணி தலைகளா கட்டி தொங்க விடுங்க அப்படின்னா, அப்ப அவன் மனசு எவ்வளவு பெரிய மனசா இருக்கும். ஏன் அப்படி தொங்க விட சொன்னாங்க தெரியுமா? அதாவது குழந்தை பிறக்கும் நேரம் தவறிய பிறகு அம்மா எனக்கு இன்னொரு பொண்ணு மேல ஆசை, என்னை அவளுடைய பொண்ணை விடு அப்படின்னு உடனே
இந்த பணிவிடை எல்லாம் செய்து அதன் பிறகு தன்னுடைய கணவனை உள்ள அனுப்பினா. எப்படி இந்த காலத்துல அப்படிப்பட்ட பெண்கள் எல்லாம் செய்வாங்களா? ஆனா அப்ப எல்லாம் ஒரு பெண்ணு தன்னுடைய பூசணியை விட்டு கொடுத்திருக்கா சந்தோஷத்துக்காக. ஆனா என்ன மாதிரி பொம்பளை எல்லாம் இருக்கணும்? முக்கால் இடத்தை விட எந்திரிக்க முடியல.
என்ன பட்டம்? தெய்வமே சக்கரத்தை பள்ளி பருத்தி நமக்கு